Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ரயில்வே செலக்சன் பேட்ச் and SSC செலக்சன் பேட்ச்ல இருக்கக்கூடிய சர்க்கிள் டெஸ்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரயில்வே செலக்சன் பேட்ச்ல இருக்கீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செலக்சன் பேட்ச் வந்து ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தேனே எப்படி இதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து போட்டுருப்பேன். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா என்னென்ன books எல்லாம் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கற வீடியோ வந்து இருக்கும். அதுக்கு அப்புறம் प्रीवियस இயர் क्वेश्चंस இருக்கும். அதுக்கு அப்புறம் ரயில்வே எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். குரூப் டி எக்ஸாம்னா என்ன, NTPC எக்ஸாம்னா என்னன்னு, அதுக்கான சிலபஸ்க்கான PDF பிளஸ் அந்த எக்ஸாம் பத்தின வீடியோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா வீக்லி ஸ்டடி பிளான் வந்து இருக்கும். இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சிருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் வந்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வீக் வார வாரம் என்னென்ன ஸ்டடி பிளானோ அது வந்து இந்த ஃபோல்டரில் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும். இப்போ 1 week தான் முடிஞ்சிருக்கு, அதனால ஒரு வாரத்துக்கான குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேக்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குமோ அந்த டாபிக் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டெஸ்ட் எப்படி கொடுத்துருப்பேன்னா இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் வந்து நம்பர் சீரீஸ் முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் சீரீஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நம்பர் சீரீஸ் பார்த்ததுமே உங்களுக்கு என்ன இருக்கும்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து லெவல் 1லேருந்து லெவல் 2 வரைக்கும் என்ன டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ எல்லாமே நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். டிஸ்கஸ் பண்ண இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க டைம் டேபிளில் எப்படி பிரித்து கொடுத்துருக்கேனோ அந்த மாதிரி இந்த வீடியோஸ் பார்க்க போகிறீங்க, புக்கில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், சர்க்கிள் டெஸ்ட்டுன்னு இருக்கும். சர்க்கிள் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ்ன்னு இருக்கும், சர்க்கிள் டெஸ்ட்லேயே ராங் நம்பர் சீரீஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்ட் ஓப்பன் ஆனதும் இந்த சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு 1, 2, 3, 4, 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். ரியல் எக்ஸாம்லையும் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்க பட்டன் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த 30 minutes டைம் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 30 minutes ஸோ 30 minutesங்கிறது அதிகமான டைம் தான். ஆனால் ஒரு பிகினருக்கு ஒரு 10 questionங்கும் போது சால்வ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு க்வெஸ்சனுக்கு 2-3 நிமிஷம் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதனால தான் ஸ்டார்டிங் டெஸ்ட்டை வந்து நான் 30 minutes வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து வரும். ஓகேவா? ஸோ உங்களோட ஸ்கோர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ டெஸ்ட் முடிச்சிட்டிங்க, சைடில் இருக்க எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பருக்கு இல்லை 10 questions இருக்குது, 10 questions எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்க. அட்டன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு க்வெஸ்சனுக்கு கீழே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு தமிழ் மீடியம் தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த க்வெஸ்சனுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செகண்ட் க்வெஸ்சனுக்கான சொல்யூஷன் பார்க்கணுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துடணும். ஓகேவா? ஸோ இது வந்து மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் உள்ள க்வெஸ்சனு. ஸோ எல்லா க்வெஸ்சனுக்குமே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிடக்கூடாது, நான் சொல்யூஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து நீங்கள் இப்போ இது வந்து நம்பர் சீரீஸா, ஸோ அடுத்த ஆவரேஜ் டாபிக் உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 tests இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா தமிழ் மீடியம்க்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்க்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ஆவரேஜ் டாபிக் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் உங்களுக்கு ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இப்போ நான் தமிழ் மீடியம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே தமிழில் இருக்கும். ஸோ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தமிழில் இருக்கும். ஃபைனலாக இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்க பிளான் படி அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்ட் ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் சர்க்கிள் டெஸ்ட்டில் 10-15 questions. ஸோ மினிமம் 10 questions வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த க்வெஸ்சனை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாமில் இதான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த க்வெஸ்சனை ரீட் பண்ண போகிறீங்க, அதுக்கான ஆன்சர் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்க. இப்படி எல்லா க்வெஸ்சனையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா சொல்யூஷனை வியூ பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். கீழே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு எப்படி இந்த சொல்யூஷன் வந்து வந்துச்சு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா க்வெஸ்சன்லையும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், தமிழ் மீடியம்க்கு தனியாக டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா எப்படி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு? இது வந்து என்னதுன்னா சர்க்கிள் டெஸ்ட். ஒவ்வொரு டாப்பிக்லையும் உங்களுக்கு வந்து சர்க்கிள் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா வார வாரம் குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே போட்டு பார்க்குற மாதிரி உங்களுக்கு
என்ன cumulative test வந்து இருக்கும் சோ அது என்ன folder கீழ இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா max reasoning அதுக்கு அடுத்த folderல உங்களுக்கு cumulative test இருக்கும் சோ இத ஓபன் பண்ணீங்க அப்படினா first week மட்டும்தான் இப்ப ஸ்டூடண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க சோ நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல 25 questions வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் first weekல என்னெல்லாம் இருந்துச்சோ சோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் கோடிங் டிகோடிங் அதுக்கு அப்புறம் first weekல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க இது வந்து கோடிங் டிகோடிங்ல உள்ள டாபிக் சோ இதே மாதிரி இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள क्वेश्चंस சோ இந்த மாதிரி எல்லா क्वेश्चனுமே உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் சோ இது வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 25 क्वेश्चन வந்து இருக்கும் cumulative testல ஓகே புரிஞ்சிருச்சா சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனும் சோ ডেইলি நீங்க சர்க்கிள் டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க சர்க்கிள் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனும் ஃபைனலா ஒரு 5 நாள் எல்லா டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா cumulative டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணனும் சோ ஆப்ல தான் இது இருக்கு சோ கரெக்ட்டா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆர்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களால குயிக்கா முடிக்க முடியும் ஓகேவா சோ இதே மாதிரி தான் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜெனரல் அவேர்னஸ்க்கான கிளாஸ் வந்து இந்த வாரத்துல இருந்தா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஆட் பண்ணிருக்கோம் சோ இந்த செகண்ட் வீக்ல நீங்க முடிக்க வேண்டிய டாபிக் ஜெனரல் அவேர்னஸ்ல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா சோ இப்போ எப்படி சர்க்கிள் டெஸ்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது போக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படினா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்ச்ல நீங்க இருக்கீங்க அப்படினா நீங்க பேட்ச்சை வந்து லேப்டாப்ல ஓபன் பண்ணனும் பேட்ச்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே லேப்டாப்ல நீங்க ஓபன் பண்ணனும்னா நீங்க என்ன வெப்சைட் போணும் அப்படினு பாத்தீங்கன்னா web.classplusapp.com குள்ள போணும் சோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்து போணும் சோ web.classplusapp.com குள்ள போணும் web.classplusapp.com குள்ள போணும் சோ இதுக்குள்ள போனீங்க அப்படினா உங்களுக்கு இது வந்து நீங்க உங்களோட லேப்டாப்லயோ டிவிலயோ இல்ல மானிட்டர்ல எதுலயாவது ஒரு சிஸ்டம்ல ஓபன் பண்றீங்க கம்ப்யூட்டர்லயோ இல்ல லேப்டாப்லயோ ஓபன் பண்றீங்கன்னா சோ வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்க்கணும் ஓகேவா web.classplusapp.com குள்ள போணும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்கும்னா ஆர்கனைசேஷன் கோட் வந்து கேட்கும் நம்ம ஆர்கனைசேஷன் கோட் வந்து BQJJE ஓகேவா சோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் சோ உங்களோட மொபைல் நம்பரை நீங்க என்ன நம்பர் கொடுத்து கோர்ஸ்ல இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ணனும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களோட லேப்டாப்லயோ சிஸ்டம்லயோ பாத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த ரெண்டு டவுட்டும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருந்துச்சு ஒன்னு வந்து சர்க்கிள் டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு இருந்துச்சு சர்க்கிள் டெஸ்ட்டை வெறுமனே அட்டன் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது நான் எப்படி சொன்னேனோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் கொடுத்துட்டு வியூ சொல்யூஷன் கொடுத்து நீங்க சொல்யூஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் குமுலேட்டிவ் டெஸ்ட்டுக்கும் அந்த வார கடைசியில் குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து போடணும் அந்த வாரத்தில் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு குமுலேட்டிவ் டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் சொல்யூஷன் வந்து பார்த்துக்கணும் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் உங்களோட ஸ்கோர் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்து பார்க்கணும் ஓகேவா ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் வந்து டெஸ்ட் கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு மொத்தமாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்லாம் எதுவுமே இல்லை ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபைனலாக இருக்கும் அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து ஃபைனலாக இருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தமாக போடுறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன டெஸ்ட் போட்டிங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் டெஸ்ட் எல்லாத்தையும் போடுங்க இது போடும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துரும் இந்த டாபிக்ல நாம ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த டாபிக்ல நாம இவ்ளோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குங்க கூட எல்லா ஐடியாவும் கிடைச்சிரும் அப்ப இதான் படிக்கிறதுக்கான கரெகட்டான வே சோ இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கணும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் என்ன books எல்லாம் சொல்லிருக்கேனோ இப்போ மேக்ஸ்னா ஆர்எஸ் அகர்வால் book சொல்லிருப்பேன் அந்த bookல நீங்க ரெஃபர் பண்ணனும் ஜெனரல் அவேர்னஸ்னா ஒய்சிடி book சொல்லிருப்பேன் சோ அந்த book நீங்க வந்து ரெஃபர் பண்ணனும் இந்த மாதிரி கிளாसेस முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த book ரெஃபர் பண்ணிட்டு ஃபைனல் சர்க்கிள் டெஸ்ட் போடணும் இதுதான் ப்ராசஸ் ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இல்லைனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் 9043739345 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே செலெக்ஷன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேட்ச்சில் உங்களுக்கு வார வாரம் டைம் டேபிள் படி கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே வீடியோ போட்டேன் சர்க்கிள் டெஸ்ட்னா என்ன குமுலேட்டிவ் டெஸ்ட்னா என்ன அதை அட்டன் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் இருக்குங்கிறத ப்ரீவியஸாகவே வீடியோவில் போட்டேன் ஸோ அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும் ஸோ 100% இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா
ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்ச், ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்ச், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஏக்கான செலெக்ஷன் பேட்சுக்கான கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிக்கணும். இது நான் டெய்லி சொல்கிறது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீ உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி லேப்டாப்பில் ஓப்பன் பண்ண தெரியலை, ஸோ இது இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போகையும் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, சர்க்கிள் டெஸ்ட்டு குமுலேட்டிவ் டெஸ்ட்டு பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.